हलो फ्रेंड्स सिटी कार ट्रेनर्स हाईली प्रोफेशनल पर्सनल कार ट्रेनिंग व्यूवर्स இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட சேர் இருக்காரு சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஹவ் டு கெயின் தி கியர் ஷிஃப்டிங் process அண்ட் ஸ்டீரிங் கண்ட்ரோல் சோ ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல் அண்ட் கியர் ஷிஃப்டிங் process தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நான் கொடுத்திருக்கிற டாஸ்க் மூவிங் ஃப்ரம் குரோம்பேட் டு பெருங்குடி சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேடியல் ரோட் சோ இந்த ஸ்ட்ரெட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஒரே ஸ்ட்ரெட்ச்ல தான் போயிட்டு இருக்கோம் சோ இந்த ஸ்ட்ரைட் ரோட்ல நம்ம ஸ்பீட கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி டிரைவ் பண்ணும்போது ஒரு பிகினர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல் எப்படி இருக்கு அப்படிங்கறத கெயின் பண்ணிக்கலாம் சோ அதுக்காகவே இந்த ரோட் அண்ட் மோர் ஓவர் கியர் ஷிஃப்டிங் process சோ கியர் இன்கிரீசிங் அண்ட் கியர் ரிடக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் சாரே தான் பண்ணணும் சோ அதுக்காகவே தான் இந்த டாஸ்க் சோ லெஃப்ட் ஃப்ரேம் ஜட்ஜ்மென்ட் ரைட் ஃப்ரேம் ஜட்ஜ்மென்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்ல வர வெஹிக்கிள்ஸையும் கரெக்டா பாத்துக்கணும் சோ மேஜரா அவருக்கு இந்த டாஸ்க்ல கவர் ஆகிறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெட்ச்ல கொஞ்சம் ஸ்பீட்ல டிராவல் பண்ணும்போது ஸ்டீரிங் கண்ட்ரோல் பெர்ஃபெக்ட்டா கெயின் ஆகும் அண்ட் கியர் இன்கிரீசிங் அண்ட் ரிடக்ஷன் process தெரிய வரும் சோ இப்ப ரோட் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கர்வேச்சர் ஆகுது சோ அப்படி கர்வேச்சர் ஆகும்போது கிராஜுவலா ஹி ஹஸ் டு மேக் எ கர்வ் சோ கரெக்ட்டான லேன்லயே தான் மூவ் பண்ணணும் சோ ஸ்டீரிங் ரொம்ப ஜென்டலா ஹோல்ட் பண்ணிக்கணும் சோ ஒரு பிகினர்ஸ்க்கு மெயினா லாகிங் ஆறதே என்ன விஷயம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல் தான் லாகிங் ஆகும் சோ அத நம்ம பெர்ஃபெக்ட்டா எப்படி கொண்டு வரலாம்னு பாத்தீங்கன்னா கிராஜுவல் இன்கிரீசிங் ஆஃப் தி ஸ்பீட் அதாவது 20 ஸ்பீட்ல டிரைவ் பண்ணி பாக்கும்போது ஸ்டீரிங் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதுல 100% பெர்ஃபெக்ட்டா வந்திருச்சு அப்படினா 40ல டிராவல் பண்ணனும் சோ 40ல பெர்ஃபெக்ட்டா வந்திருச்சு அப்படினா 60ல டிராவல் பண்ணனும் சோ 60லயும் பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சுனா அப்பதான் 80க்கு நம்ம போணும் எடுத்த உடனே ஒரு பிகினர் வந்து பாத்தீங்கன்னா 80ல டிராவல் பண்ண கூடாது சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து 3rd கியர்ல ஒரு 30 ஸ்பீட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு சோ இப்போ கொஞ்சம் ஸ்பீடு இன்கிரீஸ் பண்ண சொல்ல போறேன் நான் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல் பெர்ஃபெக்ட்டா இருக்கு எஸ் சார் கொஞ்சம் ஆக்சலேஷன் கொடுங்கோங்க தைரியமாக கொடுங்க ஃபுல் ரைட் லைன் வந்து கோங்க ரைட் லைன் பார்த்துட்டு கம்ப்ளீட் ரைட் லைன் வெரி குட் பர்ஃபெக்ட் அப்படியே மூவ் கொடுங்கோங்க ஸோ இந்த மாதிரி ஜங்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து ஒரு வைடு வியூ ஆஃப் அனலைசேஷன் வைக்க சொல்லியிருக்கேன் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வர வெஹிக்கிள்ஸை ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ரோட்ஸில் டிரைவ் பண்ணும்போதே டிஸ்டன்ட் அனலைசேஷன் அவருக்கு பர்ஃபெக்டாக கிராஸ்ப் ஆகிடும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த ஸ்பீட் எஸ் சார் வெரி குட் லேடியோ ஸோ லெஃப்ட் ஹேண்ட் வந்து கியர் பொசிஷனுக்கு வரும்போது ரைட் ஹேண்ட் வந்து போத் த ஹேண்ட்ஸில் நம்ம என்ன ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதை ஒரே ஹேண்டில் கொடுக்க சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டு கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது இன்னொரு ஹேண்டில் நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ அதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறாரு அண்ட் கொஞ்சம் இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ இஸ் மூவிங் நியரிங் 60ல போயிட்டு இருக்காரு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக இருக்குது ஸ்டீரிங் கண்ட்ரோலும் கரெக்டாக இருக்குது லேன் கரெக்டாக ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ கியர் ஷிஃப்டிங்கும் கரெக்டாக இருக்குது இந்த இடத்துல ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் அவர் கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது இன்க்ரீஸாக இருக்கட்டும் ரெடியூஸாக இருக்கட்டும் ஸ்டீரிங்கை ஸ்டடியாக ஹோல்டு பண்ணியிருக்காரு ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல் கெயின் பண்ண முடியும் ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச்சில் அவர் என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெயினிங் த கியர் ஷிஃப்டிங் ப்ராசஸ் ஸோ ஸ்லோ பண்ணும்போது கியர் ரெடியூஸ் பண்ணுறது அகெயின் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் திங் இஸ் மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல் தான் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச்சில் நல்ல ஒரு பிகினர்ஸ் டிரைவ் பண்ணாலே அவங்களுக்கு வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும் அதுவும் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் தெரியும் அவங்களுக்கு எந்த லெவல் ஆஃப் ஸ்டீரிங் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்றத லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் வெஹிக்கிள் போனால் கூட ஹி ஹேஸ் டு பிரிங் த வெஹிக்கிள் டு த லெஃப்ட் சைட் ஸோ லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட்டில் போனால் கூட ஹி ஹேஸ் டு பிரிங் த வெஹிக்கிள் டு த ரைட் சைட் ஸோ போத் த சைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணிட்டு ஸோ லெஃப்டில் போனால் லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் கொண்டு வரணும் ரைட்டில் போனால் லெஃப்டில் கொண்டு வரணும் வித்தவுட் இஸ் சென்ஸ் வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகக்கூடாது அதுதான் நான் சார் கிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ அவர் திருப்பாமல் வெஹிக்கிள் இந்த சைடு அந்த சைடு போகக்கூடாது அப்படியே அந்த சைடு போனாலும் ரொம்ப கிராஜுவலாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஜுவல் ஸ்டீரிங் கண்ட்ரோல் அண்ட் கிராஜுவல் சேஞ்சிங் இருக்கும்போது லேன் ஃபார்மேஷன் அஸ் வெல் அஸ் லேன் சேஞ்சிங்க்கு அவருக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு டிராஃபிக் ரோட்ஸில் டிரைவ் பண்ணும்போது யூஸ் ஆகும் ஸோ ஸ்டீரிங் கண்ட்ரோல் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு பிகினர்ஸ்க்கு அதே மாதிரி கியர் மேனேஜ்மெண்ட் ஸோ வெஹிக்கிளை வந்து நம்ம ஆஃப் பண்ணாமல் பர்ஃபெக்டாக கிளச் கண்ட்ரோலில் கரெக்டான ஸ்பீடில் கரெக்டான கியர் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே ஈஸி ஸோ அது கரெக்டாக நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஃபார் இஸ் பர்ஃபார்மிங் வெரி குட் ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுக்குறாரு எக்ஸலண்ட்டாக இருக்குது அவரோட பர்ஃபார்மன்ஸு ஸோ இந்த மாதிரி ஜங்ஷன்ஸ்லாம் வரும்போது கரெக்டாக ஹார்ன் பண்ணிக்கிறாரு வைடு வியூ ஆஃப் அனலைசேஷன் பண்ணுறாரு ஸோ பிட்ஸுக்கெலாம் கரெக்டாக அவாய்ட் பண்ணுறாரு அண்ட் ரொம்ப கிராஜுவலாக தான் ஷேக் கொடுக்குறாரு தவிர அந்த ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம என்ன ஷேக் பண்றோமோ அது வந்து பேசஞ்சர்ஸ்க்கு உள்ள இம்பாக்ட் ஆகக்கூடாது. ஸோ 100% கம்ஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் ஃபீல் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு டிரைவர் ஸ்டீரிங்கை ஹேண்டில் பண்றது, வெஹிக்கிளோட கியர் மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்றது, ஸ்பீட் கண்ட்ரோல் ஹேண்டில் பண்றதா தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ அகைன் ஐ ரிப்பீட், என்னெல்லாம் போர்ஷன்ஸ் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்ல கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினா ஸ்டீரிங் கண்ட்ரோல், கியர் மேனேஜ்மெண்ட், கியர் ஷிஃப்டிங் ப்ராசஸ், கியர் இன்க்ரீசிங் அண்ட் கியர் ரிடக்ஷன், வைட் வியூ ஆஃப் அனலைசேஷன், லெஃப்ட் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ரைட் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட், அண்ட் ஆர் கெட்டிங் அக்கஸ்டம் டு த மூவ்மெண்ட் ஆஃப் த வெஹிக்கிள். ஸோ நம்ம வெஹிக்கிள் என்ன ஸ்பீட்ல மூவ் ஆகுது, எந்த ஸ்பீட்ல மூவ் ஆனால் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச்சில் நமக்கு தெரியறது. ஸோ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச் முடிஞ்ச உடனே ஒரு எனார்மஸ் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஆன் ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஆஸ் வெல் ஆஸ் கியர் மேனேஜ்மெண்ட்ல பர்ஃபெக்டாக அவர் கிடைக்கும். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஹவ் யூ ஆர் ட்ரைனிங் த கிளைண்ட்ஸ் அண்ட் ஹவு த கிளைண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ட்ரெயின் ஃப்ரம் சிட்டி கார் ட்ரெயினர்ஸ். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த டாஸ்க்கில் என்ன பெனிஃபிட் ஆகுது ஒரு பிகினர்ஸ்க்கு, ஸோ அதுலேருந்து அவங்க என்ன கற்றுக்குறாங்க அப்படின்றத நம்ம தியரிட்டிக்கலாக ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு ட்ரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அகாடமி ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.